தருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்புள்ள ஆன்மநேய ஒருமைப்பாட்டு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அருள் ஜோதி அன்னாலயம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 25/1/2024 வியாழக்கிழமை அன்று 153வது தைப்பூச பெருவிழா நிகழ இருக்கின்றது. 6 திருமுறை பாடல், மெய்சுகமும் உயிர் சுகமும் மிகுங்கரண சுகமும் விலங்கு பத சுகமும் அதன் மேல்வீட்டு சுகமும் எச்சுகமும் தன்னிடத்தே எழுந்த சுகமாக எங்கனும் ஓர் நீக்கமர எழுந்த பெரும் சுகமே. அச்சுகமும் அடையறிவும் அடைந்தவரும் காட்டாது அது தானாய் அது அதுவாய் பாலாம் பொருளே. பொய் சுகத்தை விரும்பாத புனிதர் மகிழ்ந்தேத்தும் பொது நடத்தென்னரசே என் புகழும் அணிந்தருளே. திரு அருள்பிரகாச வள்ளலார். உலக உயிர்களும் அண்டத்திற்கு அப்பாலும் அப்பாலுமாய் அனைத்து உயிர்களும் உயிர வந்த வள்ளல் பெருமானாரின் தைப்பூச பெருநாள் நமது அருள்ஜோதி அண்ணா ஆலயத்தில் காலை 6 முதல் இரவு 10:30 வரை பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற உள்ளது. அனைத்து நிகழ்வுகளுடன் இணைந்து பெருமானாரை பற்றி பல பல அரிய தகவல்களை சிறப்பாக அறிந்து ஆன்ம உயர்வு பெறுவோம். நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகள் 235 இடங்களில் அருட்பிரசாதம் வழங்குதல், சென்னையை சுற்றிலும் உள்ள 50 இடங்களில் சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்வு நடத்துதல், மாணவர்களுக்கு பேச்சு போட்டி வைத்து பரிசு வழங்குதல், 200 மாணவர்களுக்கு சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்வுகள், 5 ஜோதி தரிசனம். நிகழ்ச்சி நிரல் காலை 6 ஜோதி தரிசனம், 6:30 தயவு நிறை சாந்தாம்மா அவர்களின் அகவல் பாராயணம், காலை 8:30 திருவருட்பா பாடல்கள், அருள்ஜோதி குருகுல பாடசாலை மாணவர்கள், காலை 8:45 சிறப்பு சொற்பொழிவு தயவு நிறை தாமோல்கோ சரவணன் ஐயா அவர்கள், தலைப்பு அருள் காரியப்பட வள்ளலார் நமக்கு வகுத்த வழிகள், காலை 10 ஜோதி தரிசனம், காலை 10:30 திருவருட்பா கச்சேரி சாய் சேத்ரா இசைப்பள்ளி மாணவர்கள், காலை 11 சிறப்பு சொற்பொழிவு தயவு நிறை மருத்துவர் வி சொக்கலிங்கம் ஐயா, தலைப்பு கருணையும் இருதய நலமும், காலை 11:30 பரிசு பெற்ற மாணவர்களின் சொற்பொழிவுகள் மற்றும் பரிசு வழங்குதல், பகல் 1 ஜோதி தரிசனம், 1:30 மகாமந்திரம் ஓதுதல் தயவு நிறை மனோன்மணி அம்மா, மாலை 4:30 மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல், மாலை 5:30 சிறப்பு சொற்பொழிவு அருட்பா பாடலாசிரியர் ஐயாவு ஐயா, தலைப்பு 7 விளக்கமும் தைப்பூச சிறப்பும், மாலை 6 ஜோதி தரிசனம், 7:30 பரதநாட்டியம் ஜென் பரதநாட்டிய குழு இளந்தளிர் வைஷ்ணவ ஹரிணி, இரவு 8:15 திருவருட்பாவும் யோகாசனமும் கீதம் யோகா குழுவினர், இரவு 9 வள்ளலார் பேருபதேசம் குறும்படம், இரவு 9:45 நன்றி உரை தயவு நிறை சா தனலட்சுமி அம்மா, இரவு 10 ஜோதி தரிசனம். நடைபெற இருக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு இறையருள் பெறுவோம். நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் வருவது சன்மார்க்கத்தை அனைவருக்கும் உணர்ந்து உயர்வடைய வழியாகும். அனைவருக்கும் நன்றி.